பனித்துளிகள் பிப்ரவரி 15. இன்றைக்குரிய தலைப்பு, கர்த்தர் நம்மை காக்கிறார். இன்றைய வசனம், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். ஏசாயா 52:12. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து திருச்சி செல்லும் ரயில் புறப்பட்டு கொண்டிருந்தது. கையில் ஒரு பெட்டியுடன் ஒரு பெண்மணி ஓடி சென்று நகர்ந்து கொண்டிருந்த ரயிலில் ஏற முயற்சி செய்தார். ஆனால் நிலை தடுமாறி விழுந்து விட்டார். இதனை பார்த்து கொண்டிருந்தவர்கள் பதறி போயினர். யாரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ரயில் நடைமேடையை விட்டு கடந்து போன பிறகு ஓடிப்போய் பார்த்தபோது தேவனுடைய கிருபையால் அந்த பெண்மணி சிறு சிறு காயங்களோடு எழும்பி வந்தார். அவள் சத்தமாக தேவனுக்கு நன்றி சொன்னாள். அநேக நேரங்களில் நமது கட்டுப்பாட்டை மீறி இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நமது வாழ்க்கையில் நடைபெறுகின்றன. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நாம் நம்பியிருக்கும் தேவன் நம்மோடு இருந்து நம்மை காக்கிறவராயிருக்கிறார். நம்மீது அன்பு செலுத்துகிற தேவன் சொல்வதை கேளுங்கள், உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். லூக்கா 12:7. குருவிகளை மறவாத தேவன் நம்மை நிச்சயம் மறக்க மாட்டார். கர்த்தர் மேல் நமது பாரத்தை வைத்துவிட்டால் அவர் நம்மை ஆதரிப்பார், ஒருபோதும் நம்மை தள்ளாட விட மாட்டார். சங்கீதம் 55:22. நமக்கு நேரிடும் துன்பங்கள், வியாகுலங்கள், வியாதிகள் யாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சங்கீதம் 121:4. நம்முடைய கால்களை தள்ளாட விடாமல் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 121:3. தேவன் நம்மை காப்பதற்கு நாம் அவருடைய கரங்களில் நம்மை ஒப்படைக்க வேண்டும். அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். உபாகமம் 11:1. இந்த நாளிலும் இயேசு உங்கள் நம்பிக்கையாயிருப்பாராக. நீங்கள் தீவிரத்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்களைப் போல ஓடி போவதுமில்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். ஏசாயா 52:12. ஜெபம், கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஆமேன்.